எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பொது முடக்கத்தினால திருப்பியும் அமல்படுத்தியிருக்காங்க பொது முடக்கம். இது ஆகஸ்ட் 9, 2021 என்னென்னா, காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் எல்லா மளிகை கடையும் திறந்துருக்கணும், எல்லா கடையும் திறந்துருக்கணும். அது 5 மணிக்கு மேலே ஹோட்டலில் எல்லாம் பார்சல் மட்டும்தான் அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்க, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க ஒரு பக்கம் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து வாழ்வாதாரத்தினால வாழ்வாதாரமே இழந்து அதனால ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு இறந்தவங்க, இல்லைன்னா ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க இவங்க இப்போ ரெண்டாவதாக வைப்போம். அப்போ என்னென்னா, இப்போ நோயினால் பாதிக்கப்பட்டவங்களோட இந்த வாழ்வாதாரத்தினால பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியா, இல்லை ஒன்றுமே இல்லையா, நிரூபிக்க முடியுமா அவங்களால? அரசியல்வாதிகளுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக நேரடியாகவே கேள்வி கேட்குறேன். எல்லா மீடியாவும் வந்து பொதுவாக சொல்கிறேன், இப்போ நான் ப்ரீஃபாக சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் இப்போ நியூஸை பற்றி நான் காட்டுறேன், இப்போ லேப்டாப் பக்கத்தில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னா வந்து எல்லா நியூஸ் சேனலும் வந்து அவங்க டிஆர்பி ரேட்டிங்காக ஏற்றணுங்கிறதுக்காக இது என்னென்னா, டாக்டரு போலீஸை நான் குறை சொல்லி சொல்லலை, இந்த நிலையிலையும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள நான் பாராட்டுறேன். ஆனால் என்னென்னா, டாக்டரு போலீஸு அவங்க மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதோட ரொம்ப பாதிக்கப்படுறவங்க அன்றாடம் வந்து தொழில் நடத்துகிறவங்க. இப்போ வந்து இப்போ 15 மே 2021 இதில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது தினமணியில். என்னால் ஃபுல்லாக அந்த நியூஸ் ரிப்போர்ட்டை அந்த இதை அந்த லிங்க்கை போட முடியல, ஏன்னா வந்து சில டைம் வந்து லிங்க்லாம் ரொம்ப பெருசாக போகுது அந்த தமிழ் கேரக்டர் இருக்கிறனால. என்னென்னா, இப்போ 15 மே 2021 நடந்த வந்த தினமணியில் இன்னமும் இப்போ நியூஸ் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கிறப்ப அந்த ரிப்போர்ட் இன்னமும் இருக்குது, அந்த ஆர்ச்சி அந்த லிங்க் கொடுத்தாலே வரும். என்னென்னா, விலை விரக்தியில் புடலங்காய்களை சாலையில் கொட்டிய விவசாயி முண்டி அடித்து கொண்டு அள்ளி சென்ற பொதுமக்கள். அதாவது நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புடலங்காய்க்கு வந்து சரியாக விலை போகாததுனால விரக்தி அடைந்த விவசாயி ஒருவர் அது வந்து புடலங்காயை ரோட்லேயே கொட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பொது முடக்கத்தில் அது எதனால் என்ன காரணம்னு பார்க்குறப்ப அடுத்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, பொது முடக்கத்தினால மக்கள் வீட்டுக்குள்ளாரே முடங்கி இருக்கிறாங்க. ஸோ ஹோட்டலு சிற்றுண்டி கடை மத எல்லாமே மூடப்பட்டிருக்கு. அதான் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப போட்டதுனால மூடப்பட்டிருக்கு. ஸோ டிமாண்டு கம்மி தானே, அதனால் எப்பயும் வாங்குற அளவு வாங்க மாட்டாங்கல்ல. அதனால் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு திருவிழாக்கள் ஆகியவையும் இதை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அறுவடை செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வரதுக்கான செலவு கூட வரமாட்டேங்குது, விலை கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கொட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு நியூஸு. அது நியூஸில் இல்லாதது நீங்கள் ஏற்கனவே நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, தக்காளி பால் கூட அதான் விலை போகாதனால அப்படி கீழே ரோட்டில் கொட்டியில் ரோடு ஓரமாக கொட்டிட்டு போக சம்பவம்லாம் நிறையா நடந்துருக்குது. அதுக்கப்புறம் நெல் கூட வந்து வேலூர் திருவண்ணாமலை சைடில் ஆரணி சம்திங் இடம் சரியாக தெரியல, அந்த இடத்துல எல்லாம் மழையில் நனைஞ்சு வீணாக போயிருக்குது. வீணாக போன வரைக்கும் என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? வீணாக போனதுக்கு அப்புறம் செஞ்சு என்ன பண்ணுறது? அதில் ஃபங்கஸ்லாம் வந்து கெட்டு போயிடாத. மக்கள் மினிஸ்டரில் மட்டும் நல்லா வீடை கட்டிக்கிறீங்க, நல்லா ஜாலியாக இருக்கிறீங்க, ஆனால் வந்து விவசாயிகளோட பொருள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு தேவையான ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணி தர மாட்டாங்க. தேவையான வசதியை ப்ரொவைட் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? அதுக்கப்புறம் அடுத்த நியூஸு என்னென்னா, வந்து பொது முடக்கத்தால் வேலை இழந்த அம்மி ஆட்டுகள் தொழிலாளர்கள். இது வந்து ரெண்டாவது நியூஸு. 1 ஜூன் 2021 வந்திருக்குது. திரும்பி இதே மாதிரி இந்த போட்ட பொது முடக்கத்தினால அந்த அம்மி ஆட்டுகள் தயாரிக்கிற தொழிலாளர்கள் வந்து 2000 பேருக்கு கிட்ட வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளார்கள்னு போட்டிருக்காங்க. நிறைய பேர் நம்ம மிக்சி கிரைண்டருக்கு மூவ் பண்ணிட்டோம், அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் இருந்தாலும் அதையும் மீறி தொழில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நம்ம ரோடோரமாக போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த அம்மி ஆட்டுகள்லாம் செய்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்ருக்குறாங்க. அம்மி ஆட்டுகள்லாம் செதுக்கிட்டு இருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம நியூஸுக்கு வந்தது இந்த கேட்டகரி. அதுக்கப்புறம் நியூஸுக்கு வர்றது எத்தனை? இப்போ நேற்று இது 10ஆம் தேதி ஆகஸ்ட் 2021 என் வீட்டு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டு போனேன். அது வந்து செவ்வாய்க்கிழமை தான் மெயினாக கூடும்,
அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, நார்மலாக இருக்கிற டைமில். இப்போ வந்து ரொம்ப கம்மியாக ஒரு சில பேர் தான் இப்போ வந்து ரெகுலராக வந்து காய்கறி விற்கிறவங்க வரல. இப்போவும் காய்கறி விற்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து விற்கிறவங்க இல்லை. ஆனால் கூட்டம் இப்பயும் போல் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, ரொம்ப ஓவராலும் கூட்டம் இல்லை. இது வந்து அவங்க அன்றாடம் காய்கறி விற்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. என்னங்க இப்போ இப்போ வந்து காய்கறி இப்போ தான் விற்கிறேன், அதுக்குள்ளார 5 மணிக்கு மூடு மூடுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப மனசால் வேதனைப்பட்டு சொல்கிறாங்க. மக்கள் வயிற்றில் அடிக்கிறதுக்கு தான் இந்த புத முடக்கமாக ஆகிப்போச்சு. இப்போ அப்போ 1900 கீழே கேஸ் குறைஞ்சிருச்சு, அதுக்காக வந்து உடனே திறந்து விடுங்கன்னு சொல்ல வரல. இந்த ரூல்ஸை மட்டும் மீறுறவங்களை பிடிக்கலாம். இது என் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 2-வீலரில் ரெண்டு பேருக்கு மேலே நிறைய பேர் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அன்றாட தொழில் பண்ணுறவங்க, இந்த இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அவசரமாக, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், ஒரு சின்ன ஒரு சம்பவம், இப்போ செருப்புக்கு திடீர்னு பிஞ்சிருச்சு, அந்த அவங்களுக்கு ரோட்டோரமாக செருப்பு தைக்கிறவர், அவரும் பாதிக்கப்படுறார். நீங்கள் செருப்பு தைச்சு கொடுத்துட்டா, ஆஹா இவ்வளோ நாள் செருப்பை பிஞ்சு நம்ம செருப்பிஞ்சு நம்ம கோணலாம் நடந்து போயிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஓகே நல்லா ஓரளவு தைச்சு கொடுத்துட்டாரு, சரி அட்லீஸ்ட்டு உடனே மாற்ற முடியாட்டி, சரி வீட்டுக்கு போகிற வரைக்கும் அட்லீஸ்ட் என்னன்னா அந்த அந்த செருப்பு தைச்சு கொடுத்து திருப்பியும் பிய்கிற வரைக்குமாவது நல்லா இருக்குது, நிம்மதியாக போகலான்னு அந்த ஒரு நிம்மதி கொடுக்குறாரு பாருங்க. அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. தினமும் வந்து அந்த தினசரி மார்க்கெட் ஒன்று இருக்குது, அது எங்கள் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில், அது ஒரு 1.5 கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. அவங்களாம் தினமும் கடைக்கு வாடகை கொடுக்குறாங்க. நாள் முழுக்க வியாபாரம் பண்ணாலே இப்போ வந்து அந்த இதுக்கு போகாது. அதையெல்லாம் அதையும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணலாங்கிறீங்க. டாஸ்மாக வந்து நேரத்தை குறைக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை மூடலாமே. இந்தமாதிரி டாஸ்மாக் மூலமாக மட்டும்தான் ரொம்ப வருமானம் வருதா? 35 ரூபா பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, இதில் உங்களுக்கு லாபமே வராதா? உங்களுக்கு அந்த வருமானமே அந்த டேக்ஸ் எல்லாம் வராதா? அதான் வரி வரின்னு போட்டு மக்களை சுரியிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வராதா? அதான் வீட்டு வரி தண்ணி வரி உனத்தையே வாங்கிக்கிறீங்க, ஆனால் வந்து தெருவுக்கு ஒரு இதுவுமே, போன வீடுகளை போட்டிருப்பேன், தெருவுக்கு ஒரு வசதியுமே செய்யலை. இது பைப்பு அந்த வால்வு போட்டாங்க, 3.5 வருஷம் ஆச்சு, அந்த தெரு முழுக்க தட தட தடன்னு அப்படி டேமேஜாக இருக்குது, அது வந்து சரி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வாழ்கிற கேட்டில் அந்த நிறைய இடத்துல குப்பை கொட்டியிருக்கு, அதுவும் சரி பண்ணல. இதெல்லாம் ஒரு இடம் நான் சொல்கிறேன், அப்போ அந்த ஊர் முழுக்க எப்படி இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பார்த்துங்க. இதெல்லாம் ஒன்றுமே சரி பண்ணுறதில்ல. அப்போ அந்த பணமெல்லாம் எங்கே போகுது? இப்படி மக்கள்கிட்ட இருந்து அடிக்கிறீங்க, ஒரு வசதியும் ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனால் வந்து பொது முடக்கம் மூடு மூடு மூடுன்னு சொல்கிறீங்க, கோயிலை மட்டும் மூட சொல்லி சொல்கிறீங்க. சரி விசேஷனால ரொம்ப கூட்டம் கூடுற டைமில் மூட சொன்னால் சரி ரைட்டு, ஆனால் வந்து ஏன் வந்து மற்ற டைம்லேயும் வந்து என் மக்கள் இந்த டைமில் இப்போ யாருமே பெரிய அளவில் கோயிலுக்கு வர்றதில்ல, பீக்கான டைமில் தவிர. உணவு உடை உறைவிடும் இந்த மூணுதும் அடிப்படை தேவை, நீங்களே தமிழ் பாடத்தில் சொல்லி தந்து இருக்கீங்க. உணவு ஹோட்டலுக்கு ஏன் ரெஸ்ட்ரிக்ஷனு? சரி ஹோட்டலில் வந்து ஓப்பனாக இது ஏசி ரூம் ஒர்க் ஆகக்கூடாது, ஏசி ரூம் திறந்து வச்சுருக்கணும், நல்லா காத்தோட்டமான பில்டிங்கில் இருக்கணும், அது சொன்னால் ரைட்டு. பார்சலில் 5 மணிக்கு மேலே பார்சல் தான் வாங்கணுன்னா, இப்போ நிறையா ஹோட்டல் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, நிறையா ஹோட்டலில் வந்து பிளாஸ்டிக் கவரில் தான் தந்துட்டுருக்குறாங்க. ஸோ டைரெக்டாக வந்து சாப்பிட்டா இலையில் வாழை இலையில் சாப்பிட்றதோட போயிடும், அது சுற்றுச்சூழலுக்கு நல்லது. ஆனால் பார்சல் மூலமாக வர்றப்ப யாருமே பெரும்பாலான இது அது பைய வாங்கிறதுக்கு பையோட வராங்க, அந்த சொந்தமாக பையன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் சாம்பார் வாங்குறதுக்கு யாருமே கப்பு எடுத்துகிட்டு வரல, நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன். கப்பு நான் வீட்டிலேருந்தே பையன் எடுத்துகிட்டு போயிடுறேன், நான் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ போன வரைக்கும் ஹோட்டலுக்கு போன வரைக்கும் சொல்கிறேன், நான் பெருமை தட்டிக்கிறதுக்காக சொல்ல. இதனால் இன்னும் சுற்றுச்சூழல் தான் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, ஹோட்டலில் வந்து நான் எனக்கு வேணுங்கிறது, எனக்கு என்ன பொருள் வேணுங்கிறது சொன்னால், அது கூட்டத்தில் வந்து முன்னாடியே அந்த பிளாக் பண்ணி நிறுத்திக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார விடுறதில்ல. வேணுங்கிறது வந்து சொன்னால் அவங்க ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டு, எனக்கு தேவையான நான் என்ன எக்ஸ் சொல்கிறேன்னா அவங்க ஒய் கொண்டு வந்து தராங்க. பொருளை மாற்றியில் பட் நான் சொல்கிறேன், நான் என்ன வேணுங்கிறது எப்படி கொண்டு வரணுங்கிறத சொன்னேன். நான் சாம்பார்னால் சாம்பார் மட்டும் வேணும், எனக்கு அந்த காயெல்லாம் வேண்டாம்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வராங்க. எக்ஸ் கேட்டால் ஒய் கொண்டு வராங்க. இப்படி மென்டல் டார்ச்சராக இருக்குது இது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு சரி பண்ணணும். அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு வந்து இது வந்து மக்களை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் மாறிட்டு வருது. அடுத்த நியூஸ் என்னென்னா, திருச்சியில் நடந்த சம்பவம். திருச்சியில் கருமண்டபத்தில் 45வது வார்டு நியூஸ் எப்போ போட்டிருக்குன்னா,
ஏழாவது ஜூன் 2021. இதில் வந்து என்னென்னா, கருணாநிதி பிறந்த நாள் ஒட்டி 1500 பேருக்கு அரிசி நலத்திட்ட உதவி வழங்குறீங்க. நல்ல திட்டம் இது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பொதுமக்கள் 500 பேரும் கட்சி நிர்வாகிங்க 200 பேரும் சேர்ந்து கூட்டம் கூட வச்சுருக்கீங்க. இது தினமலரில் போட்டிருக்குது. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. மக்களை வீட்டுக்குள்ளார் இருன்னு எல்லா கடையும் மூடுறீங்க நைட்டு டாஸ்மாகை தவிர. ஆனால் வந்து இத்தனை கூட்டம் கூடியிருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அரசியல்வாதிங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எலெக்ஷன் அப்போ பயங்கரமாக கூத்தடிச்சிங்க, அது உங்களுக்கே மனசாட்சிக்கே தெரியும். இது தேவையான்னு கேட்குறேன் நான். எல்லா ஃபோன்லேயும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அழகாக ஓட்டு போட மாதிரி பண்ணலாம். உடனே எல்லாத்திட்டையும் ஃபோன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. பெரும்பாலான பேர்கிட்ட ஃபோன் இருக்குது. கிராமத்தில் கூட இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி ஓட்டு போடலான்னு ஏன் இன்னும் கொண்டு வரதில்ல? அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு எந்த இடத்துல வேணாலும் வாங்கலாம்னு அந்த கான்செப்டையும் இன்னும் கொண்டு வந்த பாடல. இந்த நலத்திட்ட உதவிங்கிற பேரில் கூட்டம் கூடி வச்சுருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. தினமலர்லாம் இன்னும் அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கிற டைம் வரைக்கும் இன்னமும் இருக்குது. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? மக்களை போட்டு இப்படி பொதுமுடக்கவங்க பேரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. பஸ்ஸு சர்வீஸும் ரொம்ப டோட்டலாக கம்மி ஆகிடுச்சு. ஏன்னா மக்களை வந்தால் தானே அதுக்காக. இப்போ ஈரோட்லேருந்து நான் லேட் நைட்டு ட்ரெயினில் வந்து இறங்கினேன்னா ஒரு மணி நேரம் கிட்டே பஸ்ஸில் உட்காந்துருக்க வேண்டிய, நான் கூட்டம் ஏறினா தானே எடுப்பாங்க. அதனால் கூட்டம் வந்தால் தான் வரலன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பஸ்ஸில் அந்த கொசுக்கடியில் உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து பொதுமுடக்கங்க பேரில் ரொம்ப மக்களுக்கு இன்னும் கஷ்டமாக தான் போகுது. அது நோயோடவே இருந்துடலாம் போல இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. சென்ட்ரல் அந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சின்ன கோரிக்கை ஒன்று வைக்கிறேன். என்னென்னா, இப்போ தடுப்பூசி போடுறீங்க இல்லைன்னு சொல்ல, இது வந்து உங்களுக்கே தெரியும், இது தடுப்பூசி தான். இது குறிப்பிட்ட அளவு, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தடுப்பூசி ஒரு 10 மடங்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா, இப்போ நோயோடு நம்ம ஒரு 10 மடங்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டால் அந்த தடுப்பு மருந்தோட பவர் போயிடும். இந்த தடுப்பூசி தயாரிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் தடுப்பூசிக்கு பதிலாக தடுப்பூசியை தயாரிக்கிறீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். க்யூர் பண்ணுறதுக்கு, அந்த குணமாக்கிறதுக்கு மருந்தும் கொஞ்சம் தயாரிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இது வந்து அரசாங்கங்கள் கொஞ்சம் கோரிக்கையாக எடுத்து கொஞ்சம் முன் வந்து கொஞ்சம் அமல் கொஞ்சம் செஞ்சு அந்த தடுப்பு மருந்து ஒரு பக்கம் போகட்டும். இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, குணப்படுத்துறதுக்கும் மருந்து தயாரித்தா இன்னும் மக்களுக்கு வந்து இன்னும் நிம்மதியாக போகும். அதனால் பொது முடக்கத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டை நான் கேட்டுக்கிறேன். இது நான் இப்போ போட்ட நியூஸ்லாம் வந்து ஆதாரத்தோடு தான் நான் போடுறேன். இந்த அடுத்தது இப்போ இந்த வீடியோ முடிஞ்சோடனே உடனே உங்களுக்கு அந்த நியூஸ் கிளிப்பெல்லாம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதாவது என்னென்னா, காசிமேடு இந்த கடலூர் துறைமுகம் இந்த இடத்துலலாம் மீன் வாங்குகிற இடத்துல அத்தனை கூட்டம் வருது. ஒவ்வொரு தடவையும் நியூஸ் போடுறாங்க, ஆனால் இது சம்மந்தமாக யாருமே ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் காய்கறி இடத்த மட்டும் மூடணும்னு சொல்கிறீங்க. அசைவம் விற்றா உடனே அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, ஆனால் காய்கறி மார்க்கெட்டை மட்டும் மூடுறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நியூஸ் வந்திருக்குது, காசிமேடு பற்றி நியூஸ் இல்லை, பட் ஆனால் காசிமேடு முன்னாடி நியூஸ் வந்திருக்குது. இப்போ கடலூர் துறைமுகத்தில் பயங்கர பேர் கூட்டம் கூடியிருக்காங்களே, இதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது பாரபட்சமே பார்த்துட்ருக்குறீங்க. கோயிலை மட்டும் மூடுறீங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஊரில் சொல்கிறேன், மசூதிகள் 5 தடவை தொழுகை நடத்திட்டுருக்குறாங்க. இது யார் அனுமதி தந்தது? இது ஒன்றும் புரியல. ஏன் பாகுபாடுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களாக தான் பதில் சொல்லணும். பொதுமக்கள் நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. கையை அடிக்கடி வாஷ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓரளவுக்கு தான் நம்மளால் கேர்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்காக நோய் வந்ததுன்னா வந்தே தான் தீரும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இது ரொம்ப டேஞ்சரஸானதான் பரவிட்டு வருது. என்ன பண்ணுறது? அது நோயோடு இப்போ என்ன பார்த்தா பொது முடக்கம் அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது முடக்கம் ரொம்ப டார்ச்சராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் கொடுக்க அந்த சேனலை சப்போர்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு நல்ல வீடியோஸ் போடுறேன். ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னென்னா, கண்ட டைமில் வீடியோ போடுற இடா, லேட் நைட்லாம் போடுற இடா அப்படின்னு. அதாவது நான் மற்றவங்க மாதிரி வந்து போடணுங்கிறதுக்காக சும்மா ஒரு 10 நிமிஷம்
அந்த மாதிரி போடணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வீடியோ போட மாட்டேன். அதை போட்டேன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சில டைம் வந்து 2-3 நாள் இல்லைன்னா 1 வாரம் கூட வீடியோ போடாமல் இருந்திருப்பேன். கண்டென்ட் ஏதோ கிடச்சதுன்னா தான் நான் போட முடியும். போடணுங்கிறதுக்காக போட்டால் ஐ டோன்ட் வா, அதனால் உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. என்னடா அங்கேயும் இதே சொல்லிட்டு இங்கேயும் இதே சொல்லிட்டுன்னு கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட்டாக தான் போடணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் நான். அதனால் தான் நன்றி, வணக்கம். துறைமுகத்தில் மீன் வாங்க கூட்டம் அலைமோதியது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கக்கூடிய காட்சி இதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் நேற்றைய ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை, அதனால் கூட்டம் இல்லையா? அதனால் தான் இன்று அங்கு கூட்டம் கூடியிருக்கிறார்களா? என்ன நிலை காணப்படுது? அங்க இருக்கும் மக்களை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? குறிப்பாக கடலூர் துறைமுக பகுதியில் மீன் விற்பனை ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகப்பெரிய அளவில் நடைபெறும். மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் விழுப்புரம் மாவட்டம், புதுவை மாநிலத்திலிருந்து பொதுமக்கள், சிறு வியாபாரிகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அதிக அளவு கூட்டம் கூடி மீன் வாங்கி செல்வார்கள். இதனால் மீனவர்களும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் அதிக அளவு மீன்களை கொண்டு வந்து விற்பனைக்காக வைப்பார்கள். நேற்று ஆடி அமாவாசை என்ற காரணத்தினால் கூட்டம் என்பது இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. இதை நாம் நேற்றும் பதிவு செய்திருந்தோம். ஆனால் கடந்த சில வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமையில் அதிக அளவு கூட்டம் வந்த காரணத்தினால் காவல்துறை கடந்த சில வாரங்களாக குவிக்கப்பட்டு தனி மனித இடைவெளி பாதுகாக்க வேண்டும், அதே சமயத்தில் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமைகளில் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டார்கள். ஆனால் நேற்று அதிக அளவு கூட்டம் வரவில்லை. இதனால் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் இன்று மீன் வாங்க கூட்டம் அலைமோதியது. எதிர்பார்க்கப்படாத அளவுக்கு கூட்டம் என்று அந்த பகுதியில் குவிந்து மீன் வாங்கி சென்றார்கள். இதனால் தனி மனித இடைவெளி என்பது காட்டில் பறந்தது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 60,987 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 59,451 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டார்கள். ஆனால் இதுவரை முடிவுக்கு வரவில்லை. நேற்று கூட 66 நபர்களுக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூட்டம் கூடக்கூடாது, இதற்கு தடை விதிக்கப்படும் என்று தொடர்ந்து அறிவித்து வருகிறது. நேற்று கூட ஆடி அமாவாசை சமயத்தில் திதி கொடுக்க கூட யாரையும் கூட்டமாக கூடக்கூடாது என மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளில் தடை விதிக்கப்பட்டது. இதுபோல் அச்சமான சமயத்தில் தான் தற்போது இன்று கடலூர் துறைமுக பகுதியில் மீன் வாங்க கூட்டம் அளவுக்கு அதிகமாக கூடியது. தனி மனித இடைவெளி இல்லாமல் கூட்டம் கூடியதால் ஒரு பரபரப்பும் நிலவியது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.